हेलो फ्रेंड्स वेलकम टू हैप्पी लर्निंग नम्म चैनल इनकी वीडियो एन्ना सोल्ला पोरों अप्पडिना नम्म टीएनपीएससी जनरल इंग्लिश पार्ट ए ग्रामर काना टेस्ट सीरीज डीटेल्स दा नम्म इनकी वीडियो पाक्क पोरों ओके सोल्रतुक्कु मुन्नाडी ना ओरु फेमस मोटिवेशनल स्पीकरोड ओरु कोट सोल्लणुम्नु आसपड़ें ओके रिमेंबर अ रियल डिसीशन इज मेजर्ड बाय द फैक्ट दैट यू हैव टेकन न्यू एक्शन इफ देयर इज नो एक्शन यू हैवंट ट्रूली डिसाइडेड ஓகேவா ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா டோனி ராபின்ஸ் ஓகேவா இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவரோட கோட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அப்போல்லாம் போய் இவரோட கோட்ஸ்க்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஆக்ஷன்ஸை எடுக்கலைன்னா அப்போ நீங்கள் உங்கள் டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் நீங்கள் இன்னும் டிசைடே பண்ணலை அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ டிசைட் பண்ணிட்டீங்களா வாட் நெக்ஸ்ட்டுன்னு ஆக்ஷன்ஸை எடுத்துகிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் கமிஷன் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வாட் நெக்ஸ்ட்டுன்னு அடுத்தடுத்து உங்கள் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கணும் நம்ம வந்து ஒரு 100 பேர் கூட காம்படிட் பண்ணுறதுல வின்னர் ஆகிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வருவாங்க அவங்கள காம்படிட் பண்ணுற அளவுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கணும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் ஏ கிராமருக்கு நான் இப்போ கொடுக்குறேன் பிக்கும் சிக்கும் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் நான் என்னன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா June 5th வந்து ஸ்டார்ட் ஆகுது June 5th நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் 3 டெஸ்ட் இருக்கும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் டேட் கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு டாப்பிக்கும் 3 டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா உங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட என்னோடய பேச்சில் சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஏனோ வந்தேன் போனேன் படிச்சுட்டு இருக்கக்கூடாது கிராமர் படிக்கிறீங்களா 20 டாப்பிக்கில் இருந்தும் வர அத்தனை கிராமரையும் நம்ம எடுக்கணும் ஏன்னா பார்ட் பி பார்ட் சியில் ஈஸியாக எல்லோரும் கிராக் பண்ணுறீங்கிறது எனக்குமே நல்லா தெரியும் ஏன்னா அது ரொம்ப ஈஸி நம்ம ஷார்ட்கட்ஸ் க்ளூஸ் வச்சு படித்து முடிச்சுருவோம் ஆனால் கிராமருங்கிறது கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ என்னோடய டெஸ்ட் சீரீஸும் அப்படி தான் இருக்கும் வெறும் வந்து க்வெஷ்சன்ஸாக கொடுக்காம லேர்னிங்கும் இருக்கும் ஓகேவா ஸோ எப்படி வந்தால் நீங்கள் எப்படி கொடுக்கணும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் சில க்வெஷ்சன்ஸ் எல்லாமும் நான் கொடுத்துருப்பேன் ஓகேவா ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வெறுமனே வாங்கப்பா வந்து படிங்க வந்து பரிச்சை எழுதுங்கப்பான்னு சொன்னேன் அப்படின்னா யாரும் வரமாட்டீங்க ஸோ நான் சமச்சீர் புக் இருக்கு இல்லையா நம்மளோட டிஎன்பிசிக்கு வந்து சிலபஸே வந்து நம்மளோட சமச்சீர் புக்கு தான் ஸ்கூல் புக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சமச்சீர் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் கன்சல்டேட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ நான் கொடுத்துருப்பேன் 200 பக்கம் இந்த ஃப்ரேசஸ் இடியம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் எல்லாமே உங்களுக்காக கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டேன் நீங்கள் போய் அதை பார்த்து சர்ச் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இந்த பாருங்கள் பிளேலிஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிடுவேன் இந்த பிடிஎஃபையும் கொடுத்துருவேன் நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் போய் படிச்சுட்டு வந்து பரிச்சை எழுத போகிறீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் ப்ளஸ் சமச்சீர் புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃபும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு வீடியோலையும் லாஸ்ட் பார்ட்டில் பிடிஎஃபும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு டாபிக் வீடியோஸ்லையும் ஓகேவா ஓகே அப்புறம் நம்ம டெஸ்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணேன் 3 டெஸ்ட்டு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டே படிப்பீங்க ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க தென் அகெயின் ஒரு பிரேக் இருக்கும் அந்த ஒரு நாள் இன்னொரு டெஸ்ட்டுக்காக படிப்பீங்க அடுத்த டெஸ்ட்னால் என்ன அதே இப்போ ஃப்ரேசஸ்னால் அதே ஃப்ரேசஸ் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கும் அடுத்த ஃப்ரேசஸ்க்கான 3வது பார்ட் க்வெஷ்சனை ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ இந்த ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் 2 பிடிஎஃப் இருக்கும் டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஓகேவா 3வது வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஓகே ஒரு ஒரு டெஸ்ட்லேயும் 10 க்வெஷ்சன் இருக்கும் ஸோ மொத்தமாகவே நீங்கள் 30 தான் நீங்கள் வந்து 50 க்வெஷ்சன் படிச்சுட்டு 30 அடிக்கிறதுங்கிறது ஈஸி இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் 300 ஃப்ரேஸ் பக்கம் இருக்கும் 200லேருந்து 250 பக்கம் இருக்கும் நான் கையில் எழுதுனால எனக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குது கையிலே நான் எழுதி நோட்ஸ் எடுத்தேன் அதெல்லாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஃப்ரேஸ் பக்கம் இருக்கும் 300 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 300லேருந்து 30 எழுதும் போது உங்களோட டெப்த் எப்படி இருக்கணும்னு யோசிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நல்லா டெப்த்தாக நீங்கள் படித்தா தான் அந்த 300லேருந்து 30 எழுத முடியும் அதுதான் கஷ்டம் 50லேருந்து 30 எழுத அதெல்லாம் ஈஸி படிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண உங்களுக்கு நல்லா வந்து பதியும் ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட க்வெஷ்சன் பேப்பர்ஸும் இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே செட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 200 தான் ஸோ ப்ராபபிளி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்பிக்குக்கு 10 ருபீஸ் தான் கொடுக்க போகிறீங்க ரொம்ப ஒன்று பெருசாக கொடுக்க போதில் 20 டாபிக் அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் ஹோமோஃபோன்ஸ்லாம் தனித்தனியாக சிலபஸில் கொடுக்கல ஒரே லைனில் கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் டெஸ்ட்டில் தனித்தனியாக செட் பண்ணியிருப்பேன் சரியா ஓகே ஸோ க்வெஷ்சனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேஸ் பண்ணி சமச்சீர் புக் பேஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும் ஏன்னா நிறைய நான் சொல்லிகிட்டே வருவேன் என்னோடய வீடியோஸில் சமச்சீர் புக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருவேன் எடுத்துகிட்டு நான் அகெயின் வந்து என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர் போவேன் ஸோ அங்கே வந்து நான் சமச்சீர் புக்கில் என்ன எடுத்தேனோ அதே க்வெஷ்சன் அப்படியே வந்திருக்கும்
அட பாவிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்ரெட் பண்ணாதீங்க, இப்போ விட்டுட்டு போய் பின்னாடி போய் ரெக்ரெட் பண்ணுறது எந்த அர்த்தமும் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, லாக்டவுன் இப்போ படித்து வச்சுக்குவோம். எப்போவுமே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க, எக்ஸாம் கால் ஃபார் வரலன்னு கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம், நாளைக்கு அவங்க கால் ஃபார் விட்டாங்கன்னா நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸும் கொடுத்துட்டோம். பேமெண்ட்க்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க. அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை நம்ம டெஸ்ட் பேட்சில் அப்படியே ஆட் பண்ணிக்குவேன். ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த நம்பர் தான் 9600689668 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ June 5th ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, நாலு பேர் இருந்தாலும் சரி, ஓகே, ஆனால் தரமான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். என்கிட்ட வரவங்க வெளியில் போகும்போது கிராமரே தெரியாமல் வந்தாலும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதோடு வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திரும்பியும் இன்னொரு கோட்டும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்களோட ட்ரீமுக்கு நீங்கள் வேலை செய்யலைன்னா அடுத்தவனோட ட்ரீமுக்கு தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஸோ மேக் ஷுர் உங்கள் ட்ரீமுக்கான பிளானை ரெடி பண்ணுங்கள், ஆக்ஷன்ஸில் இறங்குங்க. ஓகே. சும்மா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லெவலே தெரியாது. டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்கள் லெவல் தெரியும். டெஸ்ட்டு எழுத எழுத தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஃபைன் டியூன் ஆகும். ஓகே. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியாக. 200 ருபீஸ்க்கு எல்லோரும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. மொரோவர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரியும், அவங்க டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. என் பசங்க கேட்குறதுக்கு அந்த டே நான் பண்ண முடியலனாலும் ஒன் டே கழிச்சு கூட பண்ணுவேன். நிறைய பேர் வந்து மேடம் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க ஞாபகத்தோடு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க பசங்க. ஓகேவா? ஸோ டவுட்ஸும் நீங்கள் கிட்டே எந்த டைம் வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். ஆல் தி வெரி பெஸ்ட்.